ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு டிவி என்னோடய ரூமில் வச்சுருக்கேன். அந்த டிவிக்கு ஒரு மியூசிக் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ஒரு பிளான் இருந்ததுங்க. பட் என்னால் டைம் கிடைக்காதனால பண்ண முடியல. நான் டைம் இருக்கும்போது ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் எனக்கு வந்தது. என்னென்னா, ஒன்று ஹோம் தியேட்டர், இன்னொன்று சவுண்ட் பார். இந்த ஹோம் தியேட்டர் சவுண்ட் பார் ரெண்டுலேயுமே ஸ்பீக்கர் இருக்குது, ரெண்டுமே பாட்டு பாடும். ஆனால் ஏன் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க? சவுண்ட் பாரோட ஃபியூச்சர்ஸ் என்ன, ஹோம் தியேட்டரோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃப்யூச்சரில் ஒரு சவுண்ட் பார் வாங்கலான்ட்டு இருக்கேன். அதுவும் யூடியூப் சேனலில் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் போயிட்டு இந்த டிஃப்ரென்ஷியேட் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் லைன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வீடியோவில் போயிட்டு ரெண்டோடைய டிஃப்ரென்ஷியேட்டும் பார்க்கலாம், வாங்க. வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சவுண்ட் பார். இந்த சவுண்ட் பார் நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த சவுண்ட் பார் உங்களுடைய டிவிக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் சவுண்ட் குவாலிட்டியை கொடுக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிங்கிள் பாரில் உங்களுக்கு சப் சரௌண்ட் ப்ளஸ் சப் ஊஃபர் ப்ளஸ் பவர்ஃபுல் பேஸ் இது மூணுமே கவர் ஆகிடுது. நீங்கள் கஸ்டமைஸாக எந்த ஒரு அடிஷ்னல் ஸ்பீக்கரும் வாங்க தேவையில்லை. அது மட்டும் கிடையாது, இதோடைய ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் டிவியை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கேயே இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா ரூம் எதுவும் தேவைப்படாது. இன்னொன்று என்னென்னா, நிறைய மார்க்கெட்டில் லோயர் வெர்ஷன் சவுண்ட் பார்லாம் வருது. பட் அது உங்களுக்கு ஆடியோ ஸ்டீரியோ எஃபெக்டை தான் தரும், பேஸ் எஃபெக்டை தராது. நீங்கள் ஒரு ஹையர் எண்ட் பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் குவாலிட்டி ப்ளஸ் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு இந்த சவுண்ட் பாரில் கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இதுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒயரிங் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஒரு சவுண்ட் பாரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் மட்டும் இருந்தால் போதும். அது மட்டும் கிடையாது, இதில் நிறையா வேரியன்ஸ் வருது. சவுண்ட் பாரில் டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், டால்பி அட்மாஸ், ரீசெண்டாக அலெக்ஸா கூட விட்டுருக்காங்க. இதுலேயுமே நிறையா சேனல்ஸ் இருக்குது. 2.1, 3.2, 5.1, 7.1 இந்த மாதிரி சேனல்ஸ் இதில் சவுண்ட் பாரில் வருது. ஸோ வீடியோவில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஹோம் தியேட்டர். இந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பேக்கேஜை தான் வரும். ஸோ உங்களுக்கு நிறையா மல்டி ஸ்பீக்கர்ஸ் உள்ளே இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பேஸ், சரௌண்ட், சப் ஊஃபர் எல்லாமே மேனுவலாக பிரித்து தனித்தனி ஸ்பீக்கராக தான் இருக்கும். நீங்கள் தான் மேனுவலாக உங்கள் ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ணணும். இதுலேயும் நிறையா சேனல்ஸ் வருது. 2.1, 3.1, 5.1, 7.1 அப்படிங்கிற நிறையா சேனல்ஸ் இந்த ஹோம் தியேட்டர்லேயும் வருது. மோஸ்ட் ஆஃப் தேம் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5.1 இல்லை 7.1. ஸோ 5.1, 7.1 ஹோம் தியேட்டரை ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா, குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 ஸ்பீக்கர் அவங்களுக்கு மல்டி ஸ்பீக்கராக அவங்களுக்கு பேக்கேஜோடு வரும். நீங்கள் உங்களுடைய டிவி ஃப்ரண்ட் சைடில் ரெண்டு ஸ்பீக்கர், உங்களுடைய பேக் சைடில் ரெண்டு ஸ்பீக்கர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் பேஸ் வித் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரூம் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற சஜஷன் ஹோம் தியேட்டர் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தான் வந்து ஒரு சிங்கிள் பாரில் எல்லாமே கவர் பண்ணி சவுண்ட் பார் கொடுத்த மாதிரி கொடுத்தாலும், உங்களுக்கு தனித்தனியான டைரெக்ஷன்லேருந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் சவுண்ட் ப்ளஸ் பேஸ் வரும்போது உங்களுக்கு அதோடய ஃபீலு, தியேட்டர் ஃபீலை எக்ஸாக்டாக கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் ஹோம் தியேட்டருடைய செட்டப். இதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோம் தியேட்டரில் உங்களுக்கு ஒயரிங் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இதோட அட்வான்டேஜ் தியேட்டர் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸாக்டாக கொடுக்கும். பட் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துட்டோன்னா, உங்களுக்கு ரூம் பெருசாக இல்லை அப்படின்னா நீங்கள் இதை காம்ப்ளிகேட்டட் ஒயரிங்காக தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சவுண்ட் பாரில் அவ்வளோ ரூம் ஸ்பேஸ் தேவைப்படாது, ஆனால் இதில் உங்களுக்கு ரூம் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் சவுண்ட் பாரை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரூம் சைஸ் பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த ஹோம் தியேட்டர் வந்து ஒரு ப்ரிஃபரபிள் நல்ல ஒரு சாய்ஸ்னே சொல்லலாம். பட் ஒரு டீசெண்டான ரூம் ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சவுண்ட் பார் ஒரு எக்ஸாக்டான ஆப்ஷன். ஸோ நானும் அதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நானும் ஒரு சவுண்ட் பாரை வாங்கிட்டு நம்ம யூடியூப் சேனலை அன்பாக்சிங் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.